ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அம்மா. வெல்கம் டு தென்மலை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க அன்னோன் ரைடர். நம்ம சேனல் முழுக்க முழுக்க டிராவல் சம்பந்தமான வீடியோஸும் அண்ட் டிராவல்க்குரிய காஜஸ் சம்பந்தமான அன்பாக்சிங் வீடியோஸ் தான் போட்டுருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருப்பீங்க அப்படின்னா நீங்க ஓல்டு வீடியோஸும் போய் பார்க்கலாம். அதுக்கு நீ இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழைய வீடியோஸும் போய் பாருங்க. இன்னைக்கு நாம எங்க போறோம் அப்படின்னா தென்மலை அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ் ஃபுல்லாவே மவுண்டெயினால தான் கவர்ட் ஆயிருக்கு. தென் ஃபுல்லா பார்க்க கிரீனிஷா இருக்கும், செம்மையா இருக்கும், வேற லெவல். அதாவது எப்படி சொல்றது, என்னுடைய ஹோம் டவுன்ல இருந்து இது ஒரு 130 கிலோமீட்டர். இந்த 130 கிலோமீட்டர்ல கிளைமேட் சேஞ்ச் அண்ட் விஷுவல் பயங்கரமா சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த டே ஜனவரி 16, இன்னைக்கு மாட்டு பொங்கல். இந்த டே வந்து நான் தென்மலைக்கு போறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுல, அதாவது 7th ஸ்டாண்டர்ட்ல தென்மலைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப இயர்ஸ் கழிச்சு இன்னைக்கு போறேன். ஸோ ஓல்ட் அண்ட் நியூ மெமரிஸை இதில் மெர்ஜ் பண்ணுறேன், இன்னைக்கு நான் மெர்ஜ் பண்ண போறேன். ஸோ அப்போ இருந்த தென்மலைக்கும் இப்போவுமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். மேக்ஸிமம் பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது, இன்னும் அந்த நேச்சர் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அது பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பைக் அண்ட் டிராவல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா போய் ஃபாலோ பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய ரைட்ஸ் உடைய அப்டேட்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் என்னெல்லாம் வாங்குறோம், அதோடைய ரிவ்யூஸ் அண்ட் அன்பாக்சிங் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்குரிய வீடியோக்குள்ள போலாம். பார்த்துட்டு இருக்கிறதாங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது இங்கே திருநெல்வேலியில். இங்கே திருநெல்வேலிக்கு இதை பார்க்குறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்குல்ல, அதான் இருட்டு கடை, அல்வா கடை. மாட்டு பொங்கல். ஸோ எங்கேயுமே கடையே இல்லை. கடைசியில் ஆளுக்கு 2 ஆஃப் ஆயில் சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு மூவ் பண்ணுறோம். ஆக்சுவலாக லேட் ஆகிடுச்சு, 9:45 ஆகிடுச்சு. நான் 10:00 அங்கே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன், டிலே ஆகுது. பட் ஷுவராக அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். அங்கே கிளைமேட் சூப்பராக இருக்கும், இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 1 hour 42 minutes காட்டுது, 68 கிலோமீட்டர்ஸ். செம்ம ஹீட்டாக இருக்குது. டைம் வேறு 10:00 ஆச்சு, இன்னும் 1 hour 12:00 தான் போய் ரீச் ஆகும் போல இருக்கு. நம்ம தென்காசி என்டர் ஆகிட்டோம். பட் நம்ம குற்றாலத்துக்குள்ளே இந்த தடவை போக போகிறதுங்க, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப க்ரௌடடாக வேறு இருக்கும், பயங்கரமாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுங்க. பாருங்க, இவ்வளோ நேரம் பயங்கர ஹீட்டு, திடீர்னு அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. இன்னும் 54 மினிட்ஸ், 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹில் ஏற ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்னும் நல்ல கிளைமேட்லாம் வேறு லெவலில் தரமாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்கேயுமே இன்னைக்கு ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை. மேலே எப்படியாவது லஞ்சுக்கு ஹோட்டல்ஸ் இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக லஞ்சு சஃபராக வேண்டியதாக இருக்கும். இந்த கூகுள் அக்காவை நம்பி வந்தால் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஹைவேலேருந்து ஏதோ சந்து பொந்துக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்கு. அப்பா ஃபைனலி வந்துட்டோம். இந்த மெயின் ரோடை பிடிக்கிறதுக்கு எங்கெல்லாமோ சுற்றி கொண்டு வந்துட்டுங்க. வா, செம்மையா இருக்கு. இதே டைலாக்கு நான் இந்த வீடியோ கூட சொல்லணும் போல இருக்கு. நம்ம ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுல இருந்து கரெக்டா தென்மலை 18 கிலோமீட்டர். பட் அந்த 18 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் இங்க எல்லா விஷயமுமே இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா வர்ற விஷயங்களெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கேரளாக்குள்ள என்டர் ஆயிட்டோங்க. இப்போ நம்ம பாலருவி என்டர் ஆயிருக்கோம். இது வந்து தென்மலைக்கு ஒரு 12 கிலோமீட்டர் முன்னாலே இருக்குது. பட் இன்றைக்கி இங்கே வாட்டர் இருக்கா இல்லையெல்லாம் தெரியல, பட் விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். ஆ என்ன
ஓ வண்டி கரண்ட் கிடையாது. ஓகே ஓ சரி. ஓகே. இப்போ ஆக்சுவலாக இது வந்து பாலருவிக்கு பக்கத்தில், அதாவது கொஞ்சம் அதை தாண்டி வந்து லெஃப்ட் எடுத்தோன்னா இந்த ஒரு பிளேஸு. ஆக்சுவலாக ரொம்ப லாங் ரைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் அப்படியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். செமையாக இருக்குது இடம், நல்லா கூலாக இருக்குது கிளைமேட்டு. வேறு இந்த இடத்துல நல்லா ஃபுல்லாக மரமாகவும் இருக்கா. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இவ்வளோ நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தோம். ஆனால் டேம் எங்கே இருக்குது? டேம் இன்னும் அங்கே. ஓகே, இப்படி தான் போகணும்ல. ஆ, உள்ள ஃபிஷஸ் இருக்கானா? ஃபிஷஸ் இருக்கா? பார்க்க முடியாதா? பார்க்குறதுக்கு இருக்கா? ஓகே. மூணு பேர் தென்மலை டேம் இதுக்காக நம்ம போக போகிறோம். இது பக்கத்துல இன்னொரு தென்மலை வச்சு டிவி கம்மி போட்டு போட்டிங் அதிகம் இருக்கு. பட் அதுக்கு 480 ருபீஸ் தான் எனக்கு ஃபுல்லாக இருக்கு. ஸோ அங்கே போல கடைசியாக நம்ம தென்மலை டேமுக்கு வந்துட்டோங்க. அப்பா ஏறுறதுக்குள்ளே மூணு இடத்துல உட்காந்து உட்காந்து ஏற வேண்டியதாக இருந்துச்சு. அவ்வளோ ஹைட்டு. கடைசியாக இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். வா, ஒரு 5 hours ட்ராவல் பண்ணி வந்து இப்படி ஒரு பிளேஸை பார்க்குறது சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் வாஷ்டு தான். பட் இருந்தாலும் இந்த பிளேஸ் வந்து அப்போ அப்படியே ஒரு ஹாப்பி இங்கே வந்ததுக்கு. ஸோ இந்த பிளேஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் தென்மலை போய் விசிட் பண்ணணும்னா ஷுவராக வந்து விசிட் பண்ணுங்கள். ஒர்த் பிளேஸுங்க. இதாங்க உலகத்துலேயே பெரிய சறுக்கு மரம். யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. இதாங்க உலகத்துலேயே பெரிய சறுக்கு மரம். கீழே விழுந்தால் மேலே சீக்கிரமாக போயிடலாம். இப்போ நாங்கள் விழுந்து தான் பார்க்க போகிறோம். ஆ, இவர் இவர் கீழே விழுந்து பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுவா. கோட்டைசாமி தலைகளாக குதிரா பண்ணுறவங்க மட்டும் தான் விழுறது தெரியும். ஓ, இது ஜாயின் பண்ணால் மட்டும் தெரியும் அந்த குரூப் மாதிரியா? செம்ம டயர் ஆகிடுச்சு. ஒரு மோர்வில் தான் இந்த டேமுக்கு வெளியே ஒரு கேன்டீன் இருக்குது. அங்கே தான் இந்த மோர் டேஸ்ட் பண்ணுங்க. செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்கு. ஹெல்மெட் பேக் சைடு மட்டும் ஹெல்மெட் பயம் பயம் பேக் சைடு பயம். ஆல் இந்தியா ரூல், ஆல் இந்தியா, ஆல் இந்தியா ரூல். புரிய பேக் சைடு இல்லை கேரளாவில் ரூல். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. தென்மலை இந்த பிளேஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு டேம், அப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபிஷ் அக்வேரியம், அது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. பட் ஒரு திருநெல்வேலி, இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் இந்த மாதிரி ஏரியாவில் உள்ளவங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஹில் ரைட், பைக்கில் ஹில் ரைட் வரணும் அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ் ரொம்ப நல்ல பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதை சுற்றியும் சரௌண்டிங்கில் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஒரே நாளில் பார்க்க முடியல அப்படின்னாலும் 2 days நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கீழே வரம்பூச்சியில் குற்றாலம் எல்லாமே பார்த்துட்டு போகலாம். ரொம்ப நல்ல கிளைமேட் மட்டும் நம்ம பார்த்து வரணும். நான் இன்றைக்கி வரம்பூச்சியில் இன்றைக்கி தான் எனக்கு லீவ் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு போகிறேன். பட் கிளைமேட் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல ரெய்னி சீசன் இல்லைனாலும் நல்லா க்ளவுடியாக இருக்கிற சீசன் அந்த டைமில் வந்தோன்னா இந்த பிளேஸும் தாறுமாறாக இருக்குங்க. தென்மலை வந்து ஓகேயா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு ஓகே தான். இங்கேயும் நல்ல நிறைய பிளேஸ் இருக்குது. நம்ம மைண்டும் கிளைமேட்டும் மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணால் சூப்பராக இங்கேயும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீக்லி போடுற எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாடா, டேக் கேர், பாய் பாய்.